நீங்கள் விக்ரம் பேசின எல்லாமே அரசியலுங்க. இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவில் அந்த மாதிரி அரசியல் வந்து தேவைதானா? இல்லை அரசியல் தேவையில்லை. அவர் யாருன்னு சொல்கிறார் அவ்வளோதான். விக்ரமன் யாருன்னு சொல்கிறார்? அவர் மனிதன் வளத்தை மனிதன் அள்ளுவது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது, இல்லை இருக்கா இல்லையா? எதுவும் காட்டாத ஒரு செய்தியை அந்த ஊடகத்தின் வகையில் ஒரு நாடகமாக விக்ரமன் செய்தார். இதுதான் அரசியல் சொன்னாங்க. எல்லோரும் வந்து பிரியாணி கேட்டாங்க, எல்லோரும் கேக் சாப்பிட்றாங்க, எல்லாரும் ஆடம்பர உடை அணிகிறாங்க, அந்த மாதிரி இருந்த ஒரு அதுக்குள்ளே போய் அம்பேத்கரையும் பெரியாரையும் பி பிரியாணியும் சமூக நீதியும் பேசுகிறார்ல. இப்போ வந்து மக்கள் தான் வந்து வாக்களிக்காமல் அவர் தோத்துட்டாரா இல்லை? 16 ஓட்டுங்க, 16 ஓட்டு தோத்துருக்காரு. ஓ, அதை நான் அதை வந்து நெறியால் ஏற்பட கமலஹாசனே வந்து இது தமிழகம் இல்லை தமிழ்நாடுன்றிருக்காரு இறுதியாக. அதுக்குள்ள அரசியல் பேசப்பட்டிருக்குங்க. இந்த ஷோவில் விக்ரமன் வந்து வின்னர் ஆகிட்டார்னா விக்ரமன் பேசுகிற கருத்தியல் வின்னர் தமிழ்நாட்டில், இதை நீ புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு இது தடுக்கப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? திட்டமிட்டே தடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெண்ணை திருநங்கையை எவ்வளோ கேவலம் பேசணும் சரிங்களா? இப்படின்றார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாரோக்கியமான செயல். அந்த பீட்டு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வர ஜெயிக்க வச்சிங்க சமுதாயத்துக்கு ஒரு ஒரு கேடு 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 இந்த மாதிரி மக்கள் சரியாக கருத்து சொல்லியிருக்காங்க. வெற்றின்னு சொல்லி ஷோ அறிவிக்குது. அவர் வந்து அந்த விருதை பிடிச்சி நிற்கிறாரு. கமலஹாசன் எங்கன்றார்? கமலஹாசன் விக்ரம் கையை பிடிச்சி நிற்கிறார். அசீம்கிட்ட நிற்கலை. அந்த படம் வந்து பல அரசியல் சொல்லுங்க. அதில் வந்து ஒருவேளை நிறையா போட்டிருந்தாலும் விஜய் டிவி வந்து இதை வந்து தடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு பார்ப்பனியாக இருக்குங்க. விஜய் டிவிக்குள்ளே ஒரு பார்ப்பனியாக இருக்குது. ஒரு பார்ப்பனரெல்லாம் கொண்டுருவாங்க. இது வந்து விஜய் டிவியுடைய பார்ப்பனிய தன்மை. நீங்கள் அசீம் வெற்றி பெற்றான்னு யாரும் கொண்டாடலை. விக்ரம் ஏன் தோத்தார்னு கேள்வி கேட்குறான். அப்போ நான் சார்ந்திருக்கும் துறை வந்து அரசியல். அப்போ அரசியல் சார்ந்த துறையிலேருந்து ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா அவர் அரசியல் தானே பேசுவார். இனிமே விக்ரமோட எதிர்காலம் வந்து எப்படி ஒரு மாதிரி சோர்ஸ்லேயே போயிடுவாரா இல்லை களத்துக்கு வருவாய்? களத்துக்கு வருவார். அம்பேத்கர்னா யாருன்னு கேட்குறாங்க, பி பிரியாணிலாம் எப்படின்னு பேசுகிறாங்க, பெரியார் யாரும் உள்ள பேசிக்கிறாங்களே, நீங்கள் அதுதான் அரசியல். கடைசி வரைக்கும் சிவினை ஆதரித்தார் விக்ரமன். இது ஒரு அரசியல். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இது விடுதலை சிறுத்தின் கோட்பாடு சார். அப்படின்னா வந்து சமூகத்தில் இந்த மாதிரி நம்மளோட கருத்து எல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ போய் சேர்ந்துருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று முந்தினம் தான் வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருக்கு. அதோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அசீம் தான் வின்னர்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன விக்ரமன் தான் ஜெயிக்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அவர்களும் ட்வீட் போட்டிருந்தார். அதை தொடர்ந்து நிறைய பேர் விக்ரமன் தான் சப்போர்ட்டும் பண்ணாங்க. நம்ம வந்து அரசியல் பார்வை பார்க்குறவங்க தாண்டி பொதுமக்களுமே விக்ரமன் தான் வரணுன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அசீம் வந்து ரொம்ப அரங்கட்டான ஒரு ஆளுன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ அசீம் ஜெயிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் என்பது ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய ஒரு ஷோ. அது ஷோவை தான் பார்க்குறோம். அதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இணை செய்தி தொடர்பாளர் தோழர் விக்ரமன் வந்து கலந்துக்கிட்டார் பிக் பாஸில். தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இறுதி வரைக்கும் நின்றுருக்கார். நாடே வந்து அவரை எதிர்பார்த்துச்சு. தமிழர்கள் அனைவரும் அவரை எதிர்பார்த்தாங்க வெற்றி பெறுவார்ன்ட்டு. அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஏன்னா வெற்றி பெற்ற ஒரு ஆளால் தான் 100 நாட்களுக்கு மேலே 106 நாட்கள் அங்கே உள்ளே இருந்திருக்கார். வெற்றி பெறலாம் இருக்க முடியாது. வெற்றி பெறாதவங்களாம் பாதியில் வந்துட்டாங்க. வெற்றி பெற்றனால அவர் 106 நாட்கள் அங்கே உள்ளே இருந்தார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் ட்விட் போட்டதுக்கப்புறம் இது அரசியலாக மாறிடுச்சு. உண்மைதான். ஏன்னா 5 இது 6வது ஷோ, பிக் பாஸ் 6வது இது ஷோ. ஆனால் 5 ஷோவும் எப்படி நடந்துச்சுன்னா புறணி பேசுவதாகவும் ரொம்ப விகாரசமாக நடந்துக்கிறது, ரொம்ப கமர்ஷியலாக ஒரு சினிமாவோட மோசமாக வந்து அந்த 5 பிக் பாஸும் போச்சு. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். நான் குறிப்பாக வந்து பிக் பாஸ் அப்போ பார்ப்பேன். ஆனால் அந்த 5 பிக் பாஸ் அந்த 6வது பிக் பாஸ் இந்த ஷோ இருக்குல்ல, இது ஒரு வெற்றிகரமான ஷோவாக தான் மாறியிருக்கு. விக்ரமன்கிறவர் அரசியல் பேசுகிறார். நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு துறையிலேருந்து போயிருந்தாலும் அவர் நடந்துக்கிட்ட முறை நடந்துக்கிட்ட பேச்சு வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நான் ஏற்கனவே காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து சரி பிகேவியர்னார் ஓவியா பார்த்து அப்படிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விக்ரம் பேசின எல்லாமே அரசியலங்க. இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவில் அந்த மாதிரி அரசியல் வந்து தேவைதானா? இல்லை அரசியல் தேவையில்லை. அவர் யாருன்னு சொல்கிறார் அவ்வளோதான். விக்ரமன் யாருன்னு சொல்கிறார்? அவர் மனிதன் வளத்தை மனிதன் அள்ளுவது
இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு இல்லை இருக்கா இல்லையா? இருக்கு. இன்றைக்கும் தெருக்கள் பார்த்தீங்கன்னா குப்பளிக்கிட்டு இருக்காங்க, கையில் அழுறாங்க குப்பையை, மலத்தை கையில் அழுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு எம்எல்ஏ பார்க்கும்போது ஒரு சாக்கடைக்குள்ளே போய் ஒருத்தரும் வந்து மலத்தை அள்ளிக்கிட்டு இருக்காரு. இது தினந்தோறும் பார்த்துருக்கலாம். இதை வந்து இது வரைக்கும் எந்த கமர்ஷியல் ஷோவும் எந்த மீடியாவும் கமர்ஷியல் மீடியா தொலைக்காட்சிகள் எதுவும் காட்டாத ஒரு செய்தியை அந்த ஊடகத்தின் வகையில் ஒரு நாடகமாக விக்ரம் செய்தார். இதுதான் அரசியல். நீங்கள் அங்கே உள்ளே போனவங்களுக்கு விக்ரமுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், விக்ரமன் வந்து ஒரு கருத்தியலாளருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இப்போ விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா இப்படி விக்ரமனை ஷோ பண்ணுறது விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இதையும் வந்து அவங்க ஒரு கமர்ஷியல் எடுத்துக்கிறாங்க நினைக்கிறீங்களா? விஜய் டிவி பொறுத்த ஒரு தொலைக்காட்சியை பொறுத்தவரை விஜய் டிவியை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இதை வியாபாரமயமாகவும் பார்ப்பாங்க, வியாபாரமயமாக்குறது தான். ஆனால் அந்த வியாபாரமயமாக்குதலில் நாம் என்ன பேசுகிறோன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பேசுகிறோம், அம்பேத்கரை பேசுகிறோம், பெரியாரை பேசுகிறோம், சமூக நீதியை பேசுகிறோம், எல்லோரும் சோறு தின்னாங்க, எல்லோரும் வந்து பிரியாணி கேட்டாங்க, எல்லோரும் கேக் சாப்பிட்றாங்க, எல்லோரும் ஆடம்பர உடை அணிகிறாங்க, அந்த மாதிரி இருந்த ஒரு ஒரு சூழல் அது வந்து. அதுக்குள்ளே போய் அம்பேத்கரையும் பெரியாரையும் பி பிரியாணியும் சமூக நீதியும் பேசுகிறார்ல, இதுதான் விக்ரமன். விக்ரமன் வந்து ஒரு அரசியல் துறை. அப்போ ஒரு அரசியல் துறையிலிருந்து ஒரு ஊடகவியலாராக உள்ளே போகும்போது, அவர் ஒரு ஊடகவியாளர் அப்படி போகும்போது, ஒரு ஜேர்னலிஸ்டாக உள்ளே போகும்போது அவர் என்ன மனநிலை இருக்காரோ அதான் பேச முடியும். இப்போ வந்து மக்கள் தான் வந்து வாக்களிக்காம இவர் தோத்துட்டாரா, இல்லை 16 ஓட்டுங்க, 16 ஓட்டு தோத்துருக்காரு. ஓ, பெரும் ஓட்டம் கிடையாது, 16 ஓட்டு. அது என்ன காரணம்னா, இங்கே ஒரு அரசியல் நடக்குதுங்க. இங்கே எப்படின்னா, தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு ட்விட் போடுறாரு, பிக் பாஸில் விக்ரம் இருக்காரு வெற்றி பெற வைப்போம் ஒரு ட்விட் போடுறாரு. இந்த ட்விட் போட்டனே விடுதலை சிறுத்தைக்கு எதிரான அரசியல் கட்சிகள் இருக்கும்ல, ஆமாம், எதிரான மனநிலை கொண்ட அரசியல் கட்சிகள், அவங்க போன விக்ரமனுக்கு எதிராக அசீமுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. தலைவர் ட்விட் போட்டார், அப்போ நம்ம அசீம் ட்விட் போடணும், அசீனை வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அது ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சு. இன்னொரு கேள்வி கூட கேட்குறாங்க, தலைவர் இதுக்கு ட்விட் போட்டார் இதெல்லாம் போயிட்டு, அப்படி கிடையாது. நீங்கள் 5 ஷோவும் வந்து வேறு, இந்த 6வது ஷோ வந்து வேறு. கமலஹாசனே வந்து அதை வந்து நெறியாளிகள் பண்ண, கமலஹாசனே வந்து தமிழ்நாடுன்னு இருக்கார் அவரே, இது தமிழகம் இல்லை தமிழ்நாடுன்னு இருக்கார் இது இறுதியாக. அதுக்குள்ளே அரசியல் பேசப்பட்டிருக்குங்க இந்த ஷோவில். இந்த 100 நாட்கள் அரசியல் பேசியிருக்கு, கருத்தியில் பேசியிருக்கு, அதனால தான் உங்களுக்கு பதட்டம். சில பேர்த்துக்கு விக்ரமன் வந்து வின்னர் ஆகிட்டார்னா, விக்ரமன் பேசுகிற கருத்தியல் வின்னர் தமிழ்நாட்டில், தமிழர்கள் மத்தியில், இதை நீ புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு இது தடுக்கப்படுச்சு நினைக்கிறீங்களா? திட்டமிட்டே தடுக்கப்படுச்சு. யாரால நினைக்கிறீங்க? இது வந்து இப்போ விடுதலை சிறுத்தைக்கு எதிராக இருக்காங்களா, இப்போ இப்போ விடுதலை சிறுத்தைக்கு எதிரான மனநிலையில் சில பேர் இருப்பாங்க, அரசியல் நிலைப்பாட்டில் இருப்பாங்க, அவங்க அப்புறம் அசிமுக்கு ஓட்டு போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கருத்தியலுக்கு ஓட்டு போடுங்கிறோம், நீ கருத்துக்கு ஓட்டு போடு, விக்ரம் பேசுகிற கருத்தியலுக்கு ஓட்டு போடு, விக்ரம் பேசுகிற அரசியலுக்கு ஓட்டு போடு. ஷோக்குள்ளே அவன் வந்து முரண்பட்டு இருக்கான். யார்? அசிம். எல்லாரோடையும் முரண்படுறாப்புல, எல்லாரோடையும் சண்டை போடுறாப்புல. அவருடைய ஒரு கருத்தியலால் கிடையாது. ஒரு பெண்ணங்க, ஒரு பெண்ணை திருநங்கையை எவ்வளோ கேவலம் பேசணும் தெரியுங்களா? இப்படின்றார். யாரை? சி அந்த அந்த திருநங்கையை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து, சிவன் சிவனை பார்த்து இப்படின்றார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல். பெண்கள்கிட்ட மதிக்கவே இல்லை அவர். அந்த ஷோக்குள்ள இருந்த பெண்களை விக்ரமன் மதிக்கவே இல்லைங்க, இவர் அசிம் மதிக்கவே இல்லைங்க. இப்போ விஜய் டிவி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, என்னன்னா இந்த மாதிரி அசின் ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ட்வீட்டு. அந்த ட்வீட்டு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வர ஜெயிக்க வச்சிங்க சமுதாயத்துக்கு ஒரு ஒரு தவறான கேடு கேடுன்ற மாதிரி எக்கச்சக்க ரிப்ளேஸ் இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் சரியாக கருத்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நீ அந்த ஷோவை பார்த்து விடணும். அசின் வெற்றின்னு சொல்லி ஷோ அறிவிக்குது, அவர் வந்து அந்த விருதை பிடிச்சி நிற்கிறாரு. கமலஹாசன் எங்கன்றார்? கமலஹாசன் விக்ரம் கையை பிடிச்சி நிற்கிறாரு, விக்ரம் பக்கத்தில் நிற்கிறாரு, அசீம்ட நிக்கலை. இதுதான் அந்த படம் வந்து பல அரசியல் சொல்லுங்க, கருத்து தோக்கடிச்சு பிடிச்சி ஒரு கருத்தாளன் தோக்கடிக்கப்பட்டான், அதுதான் உண்மை. விக்ரம் தோக்கடிக்கப்பட்டது ஒரு கருத்து தோக்கடிக்கப்பட்டது. இங்கே திட்டமிட்டே ஒரு கருத்தியலுக்கு எதிராக அரசியலை செய்கிறாங்க. இல்லை சார், இப்போ வெளியிலேருந்து ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள் வந்து, ஒருவேளை நிறையா போட்டிருந்தாலும் விஜய் டிவி வந்து இதை வந்து தடுத்துட்டாங்க. இவர் வந்து விக்ரமனை ஒரு நடுநிலைமைக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இப்போ எதிர்காலத்தில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா எந்த ஷோக்கு அவர் வரமாட்டார், ஏன்னா களப்பணிக்கு போயிடுவார், ஏன்னா கட்சியில் இருக்கார் வேறு. ஆனால் அசீமை வின் பண்ண வச்சிட்டோம்னா அசீம் நமக்கு வந்து நிறையா ஷோஸ் வருவார், நிறையா ஜட்ஜாக கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் டிவி வந்து திட்டமிட்டே தான் விக்ரமனை வந்து தோக்கடிச்சிட்டா தான் சொல்கிறாங்களே சார். அசீம் ஜட்ஜா இப்போ என்ன செய்யப்படாது, என்ன செய்யப்படாது அந்த ஷோக்கு போய்? ஒன்றும் கிடையாது. ஆனால் விக்ரம் அங்கே போயிருந்தாருனா, வெற்றி பெற்றிருந்தார்னா, விக்ரம் பேசின கருத்தில் வெற்றி பெற்றிருக்கும், விக்ரம் பேசிய சமூக நீதி வெற்றி பெற்றிருக்கும்,
அம்பேத்கர் வெற்றி பெற்றிருப்பார், தந்தை பெரியார் வெற்றி பெற்றிருப்பார், விக்ரம் வெற்றி பெற்றிருந்தார்னா நீங்கள் அப்படிதான் பார்க்கணும். இவங்க அசீம் பார்க்குற பார்வையில் விக்ரம் பார்க்குற பார்வையில் இதுக்குள்ளே ஒரு பார்ப்பனியாக இருக்குங்க. விஜய் டிவிக்குள்ளே ஒரு பார்ப்பனியாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த விஜய் டிவியுடைய ஷோவெலாம் பாருங்களேன், சூப்பர் சிங்கர் மற்ற எல்லா நிகழ்ச்சியும் பாருங்கள். முதல் கொண்டு வரப்போ தெம்பாங்க பாட்டு அப்படி இப்படிலாம் கொண்டு வருவாங்க, ஒரு ஆளை தூக்கி பிடிச்சிருவாங்க. தூக்கி பிடிச்சி வரும்போது முதல் இடத்தை கொண்டு வரும்போது ஒரு பார்ப்பனரெல்லாம் கொண்டு வருவாங்க. இது வந்து விஜய் டிவியுடைய பார்ப்பனிய தன்மை. நம்ம அப்படி தான் பார்க்குறோம், எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் அப்படி தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி தான் இருக்கும். அது பாரு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விக்ரம் வெற்றி பெற்றிருந்தா கூட இன்னைக்கு விக்ரம் ஒரு ஆதரவு வந்திருக்காது, யார் பேசிக்க மாட்டாங்க. அவர் வெற்றி பெற்று அவர் வெற்றின்னு மறந்துடுவாங்க. அவர் வந்து தோற்கடிக்கப்பட்ட நாள் தான் அவர் பேசும் பொருளானார். இதை நீ இப்படி தான் பார்க்கணும், நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அப்போ அவர் தோற்கடிக்கப்பட்ட நாள் இந்த சமூகம் பேசுதில்ல, அவரை விக்ரம் சரியாக நடந்தார், விக்ரம் பேசின கருத்தில் சரி, அரசியல் சரி, சமூக நீதி சரி, ஆனால் டிவி தப்புனிருச்சு, கமல்ஹாசன் தப்புன்ட்டாரு, இப்படி பேசும் பொருள் ஆயிடுச்சுல. அசீம் யாரும் பேசலையே சமூக ஊடகத்தில், அசீம் படமே இல்லை தெரியுமா உங்களுக்கு. அசீம் பற்றி யாரும் பேசவும் மாட்டுறாங்க. நீங்கள் விக்ரம் பேசுனால தான் அசீமை பேசுகிறாங்க இப்போ எல்லாரும். அப்போ இது என்னன்னா கருத்தியல் தான் முக்கியம். நீங்கள் என்ன கருத்தியல் கோட்பாட்டில் நிற்கிறீங்களோ அந்த கோட்பாட்டில் விக்ரம் நின்றார். அவர் கரெக்டாக 100 நாள் ஆனார். 106 நாட்கள் சிவின், அசின், விக்ரம் இந்த 3 வெற்றியாளர்கள் நான் பார்க்குறேன். அசீம் மட்டும் வெற்றியாளர் இந்த 3 பேரும் வெற்றியாளர் தான். ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு நடந்திருந்ததுன்னா, இந்த மாதிரியான கருத்தியல் பேசுகிறவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பேச்சிருக்கு சார். அப்போனா வந்து சமூகத்தில் இந்த மாதிரி நம்மளோட கருத்தியெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தந்தை பெரியாருடைய அரசியல், புரட்சி அம்பேத்கருடைய அரசியல், கார்ல் மார்க்ஸுடைய அரசியல் இன்றைக்கு எளிய மனிதர்கள்ட்ட போய் கடந்துருக்கு. இன்றைக்கி எளிய மனிதர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ 15 வயசில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் வந்து செகோரா படம் போடுறான். இன்றைக்கி எல்லாரும் தந்தை பெரியார் படம் போடுறான், 20 வயசில் அம்பேத்கர் படம் போடுறான். இன்றைக்கி அந்த மனநிலை மாறிடுச்சுல. நீங்கள் அதான் நீங்கள் அசீம் வெற்றி பெற்றான்னு யாரும் கொண்டாடலை, விக்ரம் ஏன் தோத்தாருன்னு கேள்வி கேட்குறான். இந்த சமூகம், தமிழ் சமூகம் விக்ரம் ஏன் தோத்தாருன்னு கேட்குறான். அப்போ அந்த கருத்தை உள்வாங்கிருக்கான்ல, அது ஒரு ஷோவில் வந்து வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் களத்தில் வெற்றி பெறுவார் சார். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அசீம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தார், ஆனால் வந்து அவருடைய ட்விட்டர் ஹேண்டில், அதாவது ஃபேஸ்புக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விக்ரம்னா எதிர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக அவரை எதிர்த்து பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டு ஷேர் பண்ணாங்க. இந்த பக்கம் வந்து விக்ரமனை சப்போர்ட் பண்ணுறாங்க, விக்ரம் மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அசீம் எதுவும் அட்டாக் பண்ணல. ஆனால் அசீம் அட்டை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து விக்ரமனை அட்டாக் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு ரொம்ப திருமாவளவன்லாம் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்குறதா வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நினைக்கிறீங்க? நான் அந்த அப்படி ட்விட் போட்டவங்க அப்படி வந்து சமூக ஊடகத்தில் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தவறாக பேசினவங்களை நான் உண்மையாக கண்டிக்கிறோம். இது என்னென்னா ஒரு அறியாமை தான். அவங்களுக்கு யாரோ ஒரு சனாதன சக்திகள் பின்னிருந்து இயக்கப்படுது அந்த ட்விட்டர் இது ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது. ஒரு சாதாரண மனிதன் வந்து, எளிய மனிதன் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஊடகத்தை வந்து ஒரு தலைவரை கொச்சப்படுத்த மாட்டான், சாதாரண மனிதன். அப்போ ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறான்னா அவனுக்குள்ளே ஒரு சனாதன சிந்தனை என்பது மூளைக்குள்ளே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அசீம்ங்கிற வந்து ஒரு சனாதனவாதியாக நாங்கள் பார்க்குறோம், நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா அவனுடைய கருத்தியில் வந்து வெளியே பரப்புகிறாள் தவறாக, தலைவரை விமர்சனம் பண்ணுறாள். அப்போ அது சனாதன புத்தி தானே. அப்போ சனாதன சிந்தனையாளர்கள் தலைவர் எழுச்சி தமிழரை எவ்வளவுதான் விமர்சனம் செய்தாலும் தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வந்து நீங்கள் யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க, யாரையும் அவதூறு சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு பண்பட்ட பண்பாளராக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அதனால தான் விக்ரம் மட்டும் தூக்கி பிடிச்சாங்க ஒழிய சமூகத்தில் மற்றவங்க யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லையே. மற்ற எந்த கண்டென்ஸும் நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம், தேவையில்லை. பறை எடுத்து பாடுறதெல்லாம் வந்து ஷோவில் பரபரப்பாக இருக்கும். அந்த பாடல் பாடுறவரும் பரபரப்பாக இருப்பார், கடைசி தோற்றுருவார். அந்த பாடல் பாடினவர் யார், அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர். இப்படி தோற்கடிக்கப்படும். இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா தொலைக்காட்சியும் செய்கிற வேலை. ஏனென்றால் எல்லா தொலைக்காட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்ஆரை பூந்துட்டான், சனாதன சக்தியில் பூந்துட்டான் எல்லா தொலைக்காட்சிக்குள்ளேயும். இல்லை கேட்குறாங்களே பொதுமக்களுமே இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனலில் போயிட்டு எதுக்காக அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றது? என்டர்டைன்மெண்ட் சேனல் தாங்க, அது ஒரு கமர்ஷியல் ஷோ தாங்க. ஆனால் கமர்ஷியல் ஷோக்குள்ளே நீங்கள் நடிகர்கள் மட்டும் அவங்க துறையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, பாடகர் வந்து அவங்க துறையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த துறையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு தொலைக்காட்சியில் நடிக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த துறையை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது. அவங்கவுங்க துறையை பற்றி பேசுகிறாங்களே. அப்போ நான் சார்ந்திருக்கும் துறை வந்து அரசியல். அப்போ அரசியல் சார்ந்த துறையிலேருந்து ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா அவர் அரசியல் தானே பேசுவார். நீங்கள் அப்புறம் உள்ளே கூப்பிட்றீங்க, விக்ரமன் வந்து டிவி சீரியல் நடிகரா,
விக்ரமன் வந்துட்டு பாடகரா, விக்ரமன் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு ஷோ பண்ணுறவரா? கிடையாது. ஆங்கரா எதுவுமே இல்லையே. அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இணை செய்தி தொடர்பாளர். தெரியுமில்ல? தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டீங்க. கமலஹாசன் தெரியாத விக்ரம் யான் தெரியாதா? விஜய் டிவிக்கு யார் தெரியாது? விக்ரம் தெரியாதா? ஏனென்றால் விஜய் டிவியில் ஒரு காலத்தில் விக்ரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, தந்தி தொலைக்காட்சியில் விக்ரம் ஒர்க் பண்ணியாரு, எல்லா சேனலும் வேலை ஒத்துக்காரில்ல. அவர் நெறியாளர், ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட்டு, இதெல்லாம் தெரிஞ்சதுனா கூப்பிடுங்க அவர் உள்ள. அப்புறம் அவர் உள்ளே வரும்போது அவர் கருத்தான பேசுவார். அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது வனிதாக்கு என்ன இருக்குது? வனிதா யார்? வனிதா என்னன்னா வந்து அது ட்விட் போட்டு தன்னை பிரபலப்படுத்திக்கிறது தாங்க. ஒரு தலைவரை விமர்சனம் போகும்போது கல்லும் மண்ணுலாம் பேசும்ல, அப்படி பேசுறது தான் வனிதா பேசுறது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. அவங்க பேசுனதுக்கு நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். சரிமே, விக்ரமோட எதிர்காலம் வந்து எப்படி ஒரு இது மாதிரி சோர்ஸ்லேயே போயிடுவாரா இல்லை களத்துக்கு வர வாய்ப்பு? களத்துக்கு வருவார், களத்துக்கு வருவார், மக்கள் பணி செய்வார், மக்களுக்காக போராடுவார். ஏனென்றால் கடைசியாக பேசினார்ல ஒரு பேச்சு இருக்கு, கடைசியாக பிக் பாஸ்குள்ளே பேசுவார். அந்த மூன்று பேரையும் வந்து அந்த விருதுகிட்ட பேச வச்சுருப்பாங்க, அப்படி பேசுவார். அந்த விருதுகிட்ட அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுங்களா? எவ்வளையோ போராளிகள், எவ்வளையோ சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் வெளியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. ஆகையால் இந்த சமூக செயல்பாட்டாளராக நான் இந்த அங்கீகரிக்கப்பட்டதற்கு நான் மனதார மகிழ்கிறேன் அப்படின்னார். நான் வெளியில் போனாலும் களத்தில் பணி செய்வேன், மக்களோடு நிற்பேன், அறம் வெல்லுனார். கட்டாயம் அவர் வந்து அரசியல் அரசியல் பணியாக செய்வார், களத்துக்கு தான் போவார். இந்த மாதிரி ஷோக்கு அவர் போக மாட்டார். பிக்பாஸ் வந்து பேசும்போது விக்ரம் கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, கருப்பி ஒன்று சேர் புரட்சி செய்வதாக போராடு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறேன். அதுவும் அதுதான் அரசியல். இப்போ நம்ம பேசணும்னு இவ்வளோ தூரம் பே சொல்கிறல்ல, நான் கருத்தியெல்லாம் நிற்கிறோம், விக்ரம் கருத்தியாக நிற்கிறேன். பிக்பாஸை தோழன் கூப்பிட வச்சார் பார்த்தீங்களா? இப்போ நீ பிக்பாஸ் வந்து கருப்பி ஒன்று சேர் புரட்சி செஞ்சுனார்ல, இதுதான் அரசியல். விக்ரமன் ஏற்றுக்கொண்ட அரசியலை அவர் மொழியிலிருந்து பிக்பாஸ் சொல்லியிருக்காரு, பிக்பாஸ் ரிப்ளை தராரு. தோழர்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு, தோழர்னு சொல்கிறார்ல. கமலஹாசன் அதே ஷோவில் வந்து அறம்பல்லுன்னு சொல்கிறார்ல, சமூக நீதி பேசினார்ல, தமிழ்நாடுன்னு சொன்னார்ல, இதெல்லாம் யார்? விக்ரம் அரசியல் உள்ளே போனாலும் சொன்னார் அதெல்லாம். அப்போ அது கருத்து தான், நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்ட கோட்பாடு தான் அங்கே பேசப்பட்டது. அந்த கோட்பாட்டை பிக்பாஸ் பேசினார், கமலஹாசன் பேசினார், உள்ளே இருந்த மற்ற நண்பர்களும் பேசினாங்க. அம்பேத்கர்லாம் யாருன்னு கேட்குறாங்க, பி பிரியாணிலாம் எப்படின்னு பேசுகிறாங்க, பெரியார் யாருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, நீங்கள் அதுதான் அரசியல். கடைசி வரைக்கும் சிவினை ஆதரித்தார் விக்ரமன். இது ஒரு அரசியல். ஒரு திருநங்கை, ஒரு இரண்டு மூன்றாவது பாலினா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இது விடுதலை சிறுத்தையின் கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அரசியலை தான் சிவினை கடைசியில் கையில் பிடிச்சார் விக்ரமன். ஏன்னா விளிம்பு நிலை மக்கள் பற்றி நிற்கணும், விளிம்பு மக்களுக்காக போராடணும் அப்படின்ற பார்வை உள்ள ஒரு நண்பர், நல்ல மனிதர் தான் விக்ரமன். அதனால் சிவினை வந்து கடைசியில் பிடிச்சிருந்தார். வேறு யாரும் ஆதரிக்கலையே அவர். சார், நீங்கள் விக்ரமனுக்கு இப்போ என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு கிடைச்ச இந்த நன்மதிப்பை, இந்த அரசியலை, இந்த சமூகம் உங்களை கொண்டாடியதை நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எதிரி சனாதன சக்தியில் பலமாக இருக்கிறார் என்பதை உங்களுடைய ஓட்டின் மூலம் எங்களுக்கு தெரிகிறது. அதை நீங்களும் புரிந்து கொண்டிருப்பேன் நம்புகிறேன். ஆகையால் தலைவர் எழுச்சி தமிழர் போட்ட ஒரு ட்விட் இவ்வளோ பெரிய அரசியல் விவாதத்தை உருவாக்கும் என்பது இன்றைக்கு கருத்தில் தான் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகையால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு விடுதலை சிறுத்தையாக, ஒரு அரசியல் களப்பணியாளராக, சமூக செயல்பாட்டாளராக கட்டாயம் தமிழக மக்களுக்கு நீங்கள் தேவை என்பதை உணர்ந்து கொள்கிறேன். நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள நம்புகிறேன். ஆகையால் இறுதி வரைக்கும் நீங்கள் போராடும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்களும் போராட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நன்றி சார். நன்றி.